வந்துட்டு இங்கே கீழே விழுந்ததுனால இங்கே கொண்டு வந்து அட்மிஷன் போட்டான். எப்படி கீழே விழுந்தானே நலித்திட்ட மாதிரி கீழே விழுந்துட்டாங்க. அங்கே முதல்லே நான் மணிப்பால் ஹாஸ்பிட்டல் தெரியும், ஃபஸ்ட்லேயே ஒரு ட்ரீட்மெண்ட் இங்கே வந்திருக்கோம், ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கும் வந்து நியர்பைங்கிறதுனால நாங்கள் இந்த மணிப்பால் நாங்கள் செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி வந்துட்டு வந்து பார்த்த உடனே சொன்னாங்க, டாக்டர் வந்து ஆர்த்தோ டாக்டர் பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். அப்போ வந்து டாக்டர் சிவராஜ் இருக்கார் சார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஃபோன்லேயும் நான் நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டேன். நீங்கள் நேராக வந்துட்டு எமர்ஜென்சி வந்துடுங்க சார், அங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. நேராக வந்துட்டு காரில் அம்மாவை தூக்கி வச்சுட்டு நேரம் இங்கே வந்தேங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் வந்து 90+ 95 இருக்கும், சரியாக வந்து சொல்ல முடியல. அதனால் வந்துட்டு எங்களுக்கு ஒரே டவுட்டாக இருந்தது, இது எப்படி க்யூர் ஆகும், ஆப்ரேஷன் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறத ஒரு பயமாக இருந்தது. அப்புறம் இங்கே வந்தோன்னா டாக்டர் இருந்தார், இம்மீடியட்டாக வந்து அட்டன் பண்ணார். அட்டன் பண்ணி அவங்க வந்துட்டு எக்ஸ்ரேக்கு வந்து இது பண்ணாங்க. எக்ஸ்ரே உடனே இம்மீடியட்டாக எக்ஸ்ரே எடுத்து உடனே பார்த்தோடனே பாட்டிக்கு வந்து இது மாதிரி தொடை எலும்பில் வந்து கிராக் இருக்குது ரெண்டு இடத்துல. ஏஜ் ஒரு ஃபேக்டர்ங்கிறதுனால நம்ம சிலதெல்லாம் வந்து அப்சர்வேஷன் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும், எல்லா டாக்டர்கிட்டையும் அட்வைஸ் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னாருங்க. அப்புறம் ஒரு டாக்டராக ஹார்ட் டாக்டர், ஆனால் அப்புறம் மயக்க டாக்டர், இது மாதிரி எல்லா டாக்டருமே வந்து கன்சல்ட் பண்ணி அப்புறம் இவங்க ஏற்கனவே வந்து டேப்லெட் எடுத்துருந்தாங்க, அதாவது வந்து அந்த பிளட்டு வந்து உறையாமல் இருக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் எடுத்துருந்தாங்க. அதை நாங்கள் சொன்னோம், சொன்ன உடனே அப்படின்னா ஒரு 3 நாள் நம்ம வெயிட் பண்ணோம் சார், அந்த டேப்லெட் கொடுக்காம வச்சுருந்துட்டு அப்போ எப்படி இவங்களுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நாங்களும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 4 நாள் இங்கே அப்சர்வேஷனில் வச்சுருந்து ஒரு அடுத்தது வந்து எல்லாமே ஓகே, பிபி சுகரு மற்ற ஹார்ட்டு எல்லாமே இவங்களுக்கு நார்மலாக அந்த ஏஜ் புரியுது இருக்குது, ஸோ அதனால் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்தாருங்க. அப்புறமா நம்பிக்கை கொடுத்த பிறகு சரின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. 4 நாள் கழித்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் அந்த தேட்டரில் அப்சர்வேஷனில் வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து அப்புறம் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண பிறகு ரூமில் வந்து எல்லாமே இந்த ரூம் பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த இவங்க நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப பிரமாதமாக வந்து சர்வீஸ் பண்ணாங்க. உண்மையாலுமே வந்து ஒரு ஆத்மாத்மான சர்வீஸ், அவங்க அவங்களுடைய ஹெல்ப்லாம் எங்களால் மறக்கவே முடியாது. இந்த மிட்நைட் எப்போ கூப்பிட்டாலும் சரி, ஒரு முகம் துளிக்காமல் உடனே வந்து அந்த டயபர் மாற்றுறதோ அந்த யூனிட் பேக்கை அன்பேக் பண்ணுறதோ இந்த மாதிரி எப்பயுமே வந்து அவங்க ஒரு நாள் இதை வரேன்னு சொல்லப்போ அடுத்த செகண்டே வந்து நிற்பாங்க. எனக்கு அதுதான் இங்கே வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த ரூம் சர்வீஸ்.